வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு பழைய ரூபாய் மற்றும் பார்த்தீங்கன்னா புதிய ரூபாய் நோட்டுகள் இந்த தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா செல்லாது என்று அறிவிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அது எந்த காரணத்திற்கான என்பதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நோட்டு புழக்கத்தை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்துவதற்காக கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது இந்தியாவில் உள்ள ரூபாய் நோட்டுகள் எத்தனை பாதுகாப்பு அம்சங்கள் பூத்தினாலும் மாற்றங்களை கொண்டு வந்தாலுமே அதே போன்று களநோட்டுகள் அச்ச அசலாக அடித்துவிட்டு புழக்கத்தில் விடும் கும்பல்கள் அதிக அளவில் இருக்கின்றனர் நாட்டின் பொருளாதாரத்தில் நிழல் அரசாங்கம் நடத்தி வரும் இந்த கும்பல்கள் இதற்காக சர்வதேச அளவில் தொடர்புகளை வைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் புதிதாக

மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வங்கிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட எண்ணிக்கை முப்பத்தி அதிகரித்து அதாவது அறுபத்தி ஆறு என்ற எண்ணிக்கையாக தொட்டது இரண்டாயிரம் ரூபாய் எண்ணிக்கையானது எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் இருந்து சதவீதம் உயர்ந்து பதிமூணாம் ஆயிரத்தி அறுநூத்தி நாலாக தொட்டுள்ளது இதன் மூலம் பண மதிப்பிழப்பால் கருப்பு பணமும் ஒழியவில்லை கல்நோட்டு பிரச்சனையும் தீரவில்லை என பொருளாதார நிபுணர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கள்ளநோட்டுகள் புழக்கத்தை கட்டுப்படுத்தவே தற்போது அதிகபட்ச மதிப்புள்ள ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகளை அச்சடிப்பதை ரிசர்வ் வங்கி நிறுத்தி வைத்துள்ளது மேலும் கள்ள நோட்டுகளாக அச்சடிக்க முடியாத அளவுக்கு சிறப்பான பாதுகாப்பு அம்சங்களும் வடிவமைப்புகளும் கொண்ட ஒரு புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகளை அச்சட்டு வெளியிடவும் அது முடிவு செய்துள்ளது இதற்கு அமெரிக்காவை சேர்ந்த பிரபல நிறுவனத்தின் சிறந்த பாதுகாப்பு அம்சங்களை நிறைந்த காகிதங்களும் மையம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட உள்ளது இது தொடர்பாக அந்த நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது புதிய பாதுகாப்பு அம்சங்களை ரிசர்வ் வங்கி புகுத்த உள்ளது மூன்று வகையான பாதுகாப்பு இழப்புகள் சிறப்பு குறியீட்டு சொற்கள் நுண் இயற்பியல்கள் மற்றும் ரசாயன குழிகள் போன்றவை இதில் இடம்பெற உள்ளது இதனால மிக கூடிய விரைவில் ரூபாய் நோட்டுகள் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாததாக ஆய்விடும் அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா புதிய அம்சங்களுடன் கூடிய ஐநூறு ரூபாய் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுனால கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா இந்த ஐநூறு நோட்டுகள் செல்லாதாக மாறிவிடும் இதே மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே இந்த அமைச்சரோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி